ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, ஜஸ்ட்டு ஒரு ஹெல்மெட் அன்பாக்சிங் பண்ண வந்திருக்கோம். ஆக்ஸாரில் தான் ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கோம், விவிட் மாடல் வாங்கியிருக்கோம். இவருக்கு தான் வாங்கியிருக்குது. அந்த யாருன்னு தெரியுதா? உங்கள் யூடியூப் சேனலோட ஓனர். அன்பாக்சிங் டன். நல்ல ஓல்டு ஸ்டாக் கொடுக்கலப்பா, நல்ல ஸ்டாக் தான் கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஸ்டாக் தான் மோஸ்ட்லி அனுப்புவானுங்க. எது பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு அமேசான் சைட்லேருந்து. எப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் வெளியே வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது, பட் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பாஞ்செல்லாம் வச்சு, ஒரு பேக் உள்ளே வச்சு, கொஞ்சம் அவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம ஹெல்மெட் வாங்கினா பரவாயில்ல, கொஞ்சம் சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. பட் வெளியே பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் உண்மையாக ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எல்லா பாக்ஸுமே வெளியே ஓப்பன், அது யாருனாலும் வெளியே டெலிவரி பாயாக இருக்கட்டும், யாருனாலும் ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் கொடுக்குறாங்க. நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், கொஞ்சம் செக்யூராக கொடுத்தா இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்மெட் பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே எடுத்து பேக் மாதிரி போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, செக் பண்ணிட்டு இருக்க போதான் சரினு சொல்லி போட்டு பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக போட்டு பார்த்தா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. இது ஹெல்மெட் இருக்கிறதுனால அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வேறு ஏதாச்சும் ஜஸ்ட் ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாச்சும் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சு கேரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. பட் எனக்கு இந்த கலர் அவ்வளோ பிடிக்கல. இதை பேக் பிளாக் கலராக இருந்தீங்கன்னா உண்மையாக எனக்கு ரொம்ப நல்லா இருந்துருக்கும். ஏன்னா கலர் மட்டும் அவ்வளோ எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. பட்டு நல்ல குவாலிட்டிங்க உண்மையாகவே. அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பேக்கை பற்றியே பார்த்தாச்சு. நமக்கு தேவையானது பேக் கிடையாது. உள்ளே இருக்க நம்ம ஹெல்மெட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது பேக்கை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ஆக்ஸார் ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்ஸார் லேபிள் போட்டு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர் இருந்துச்சு. ஸ்பாய்லர் கொடுத்துருந்தாங்க. நம்ம அடிஷ்னலாக பேக்கில் அட்டாச் பண்ணுற ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது போக வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஹெல்மெட்டு அவ்வளோதான், ஹெல்மெட்டு வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அதோடய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பாருங்கள். ஸ்பாய்லர் இல்லாமல் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது ஹெல்மெட்டு. ஓகே, குவாலிட்டி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. க்ரீன் கலர் ஸ்டிக்கர் இருக்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் கோட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம லாங் ரைடு போகிறப்ப வந்து இந்த ஃபாக் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி. நம்ம வியூ வந்து கிளியராக இருக்காது, ஃபாக் அதில் படப்பட வந்து கொஞ்சம் வியூ வந்து நம்மளுக்கு கிளியராக கிடைக்காது. அதனால் அது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தெளிச்சுட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லை ஆக்சுவலாக பாயிலரே ஒன்று தான் இருக்குது, அதை மாட்டிக்கலாம் இந்த லாக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கோ அப்புறம். ஓகே, ஃபஸ்ட்டு பின்னாடி இப்படி புஷ் பண்ணிக்கிட்டு சேம் டைம் சைடில் லாக் பண்ணும். ஃபஸ்ட்டு பின்னாடி மட்டும் தான் புஷ் பண்ணணும், சைடில் மாட்டிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி.
வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.